அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் ஜங்ஷன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல தயிர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். நம்ம நிறைய கிரேவி பண்ணியிருப்போம், ஆனால் வந்து இது தயிரில் வந்து நம்ம கிரேவி செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். சீக்கிரம் வந்து நம்ம பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே பக்காவான சைடிஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் வீட்டில் அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் வந்து வீட்டில் வந்து எல்லோரும் இதே செய்ய சொல்லுவாங்க. நம்ம காய்கறி இல்லாத நேரத்தில் கூட இதை சட்டுன்னு வந்து நம்ம செஞ்சிடலாம். வாங்க, இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம குக்கிங் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா நான் போடுற நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவு 250 ml அளவு நான் தயிர் எடுத்திருக்கேன். ஒரு விஸ்கு வச்சு நல்லா வந்து அடித்து எடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கிராம்பு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக வந்து வறுத்து விட்டுறலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷத்தில் சீக்கிரம் நம்ம பண்ணிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு சீக்கிரம் வதங்கிடும், நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயத்தோட கலர் மாறும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பை மீடியமாக வச்சு கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி செஞ்சு முடிச்ச பிறகு இது தயிரில் தான் செஞ்சோமாங்கிற அவ்வளோ டவுட்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தயிரும் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும், சீக்கிரம் நம்ம பண்ணிடலாம். இதுக்கு தக்காளிலாம் தேவையில்லை. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகாய் வத்த பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த கலர் வர வரைக்கும். இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு ஏன் சேர்க்குறோன்னா நம்ம தயிர் ஊற்றும் போது தயிர் வந்து திரிஞ்சிடக்கூடாது. கடலை மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தெரியாது. கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கடல் வச்சுருந்தோம் தயிர், அதை இதோடு நம்ம சேர்த்துடலாம். தயிரை சேர்க்கும் போது ஒன்று அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா வந்து கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா இதாகிடக்கூடாது, திரிஞ்சிடக்கூடாது. கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. 1 கப் அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்கணும். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு கடைசியாக வந்து மல்லியில் தூவி இறக்கிடலாம். வீட்டில் காய்கறி தேங்காய் இல்லாத டைமில் வந்து நீங்கள் தயிர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா வெங்காயம் வச்சு நீங்கள் சூப்பராக இதை செஞ்சிடலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே பக்காவான சைடிஷ் உங்களுக்கு. காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஸ்கூல் போகிறவங்களுக்கும் நீங்கள் காலையில் இட்லி தோசையோ சப்பாத்தி எதுக்கோ மதிய சைடிஷாக கூட நீங்கள் சாதத்தை கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஒரு டைம் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லைட்டும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வந்து வீடியோஸ்லாம் வரும் உங்களுக்கு. தேங்க்யூ.